वेलकम बैक टू ट्यूटी फ्रूटी कुकिंग इनकी गोधुम रव पोंगल एप्पडी सेयलानु पापोम रोम्ब सूपरा इरुंदुच्चुंग अदुक्कु तेवैयाना पोरुल्गल ना मेशरिंग कप्पुल दान एडुत्तिरुक्केन कल कप्पु पच्चै पर्प्पै 1 मिनिट वरुत्तिट्टु कळुविट्टु ओरु 10 निमिषम ऊर वच्चुप्पोम इदै कुक्कर पात्रत्तुल दान वेग वैक्कप् पोरोम इदुल वंदु मूंग दाल सेर्त्तुक्कलाम कळुवि वच्चदै अप्पुरम अरै कप्पु கோதுமை ரவை சேர்த்துப்போம் ரெண்டையும் சேர்த்து 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் இஞ்சி தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துப்போம் இப்போ நம்ம பொங்கல் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுப்போம் அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதுல பேலன்ஸ் இருக்கிற அரை ஸ்பூன் ஜீரகம் பெப்பர் ஜிஞ்சர் கிரீன் chili கறி லீவ்ஸ் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை பின் சேர்த்து நல்லா mix பண்ணிப்போம் அதுக்கு அப்புறம் வேக வச்ச பொங்கல் சேர்த்துக்கணும் இந்த பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிலவங்களுக்கு பொங்கலே பிடிக்காது அது கோதுமை ரவைனா பிடிக்கவே பிடிக்காது மாங்கனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதை ஃப்ரை ஆனதும் நம்ம பொங்கல் எடுத்து அதல போட்டு ஒரு 1 மினிட் நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் 1 மினிட் கழிச்சதும் இப்படி பேன்ல ஒட்டாமலே வரும் அந்த நேரத்துல நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப சூப்பரா வெந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிரஷ் பண்ணி பெப்பர் போட்டுக்கிறதுனால அதனுடைய காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் இதங்க பாருங்க நம்மளோட பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல சுட சுட சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் ஐகான் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்